Hi friends, anyone welcome. I am Per Prakash. You are watching a unique YouTube channel. Friends, in this video, la Phonepe la pudusa announce panna Phonepe ATM service pathi dhaan detail la paaka porom. Video va skip panna nama kadaisi varaikum paarenga. Indha Phonepe ATM vandu eppadi activate pandrathu, endha maadhiri use pandrathu, idhunaala irukkira positives enna enna details ellame clear ah puriyum. Friends, video ku la porathukku munadi neenga idhu varaikum unique YouTube channel ku subscribe pannalena. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுடுங்க. இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன்பே ஆப்பில் யூட்டிலிட்டி பில்ஸ், மொபைல் ரீசார்ஜ், மணி சென்ட் பண்ணுறது, மணி ரிக்வெஸ்ட் பண்ணுறது, கிரெடிட் கார்டு பில் பே பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதோடு சேர்த்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி பல ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதில் பண்ணியிருப்போம். இன்னும் சொல்ல போனால் ஆன்லைனில் ட்ராவல் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நம்ம ஃபோன்பேல யூஸ் பண்ணியிருக்கோம். அதோடு கியூஆர் கோடெல்லாம் யூஸ் பண்ணி ஆஃப்லைனில் கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம். ஃபோன்பேல இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது அதுக்காக வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் தந்துட்டு இருந்தாங்க. ஃபோன்பே மாதிரி நம்மளுக்கு பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் ஆப்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் ஃபோன்பே என்ன பண்ணியிருக்குன்னா, ஃபோன்பே ஏடிஎம் என்கிற புதிய சர்வீஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன்பே ஏடிஎம் மூலிமா ஃப்ரீயாகவே நம்ம பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஏடிஎம்க்கு வந்து பணம் எடுக்க போவீங்க, அங்கே வந்து அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்லை நோ கேஷ் இல்லைன்னா மிஷின் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு பக்கத்தில் கூட எந்த ஒரு ஏடிஎம்மும் இருக்காது, அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் ஃபோன்பே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டோர் ஸ்டாப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பே ஏடிஎம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபோன்பே ஏடிஎம் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பக்கத்தில் ஃபோன்பே ஆக்சஸ் இருக்கிற கடைங்க லிஸ்ட் வந்து உங்களுக்கு அங்கே வந்துடும். அதில் வந்து ஏதாவது ஒரு கடைக்கு நீங்கள் கிட்ட இருக்கிற கடையை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே இந்த டைரெக்டாக நீங்கள் அந்த கடைக்கே போயிட்டு அந்த கடைக்காரருக்கு வந்து நீங்கள் கியூஆர் கோடு யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு பணம் சேர்ந்த உடனே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணிங்களோ சேம் அமௌண்ட் வந்து கடைக்காரர் வந்து உங்களுக்கு கைக்கே கொடுத்துடுவார். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்காக வந்து நீங்கள் எந்த வித சார்ஜும் பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாகவே வந்து ஃபோன்பே வந்து இந்த ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். ஃபியூச்சரில் வந்து இதோட அமௌண்ட் வந்து அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த சர்வீஸ் வந்து ட்ரையல் பார்க்கறதுக்காக டெல்லி பிளஸ் என்சிஆர் ஏரியா மட்டும்தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக. சப்போஸ் அது வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா மற்ற ஸ்டேட்டில் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதிக நேரம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. கூடிய சீக்கிரமாகவே புது அப்டேட்டில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஃபோன்பே ஏடிஎம்னால என்ன யூஸ் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். கிட்ட வந்து ஏதாவது ஏடிஎம் மிஷின் வந்து நம்மளுக்கு இல்லைன்னா, இப்போது எல்லா கடையிலையும் வந்து இந்த பேடிஎம் கியூஆர் கோடு, ஃபோன்பே கியூஆர் கோடு எல்லாமே வந்துடுச்சு. அதனால் இங்கே நீங்கள் ஒரு பெட்டி கடைக்கு போனாலும் அங்கே வந்து பேடிஎம் கியூஆர் கார்டு, ஃபோன்பே கியூஆர் கார்டெல்லாம் பார்க்கலாம். இதில் சம்டைம்ஸ் நம்மளுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன பெட்டி கடைக்கு போயிட்டு கூட நீங்கள் அவருக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே காசு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைக்காரங்களுக்கு வந்து டெய்லி கலெக்ஷன் வந்து அவங்க பேங்க்கில் வந்து போட வேண்டியது இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலிமா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பேங்க்கு போய் டெபாசிட் பண்ண வந்து தேவை இருக்காது. ஏன்னா நாமளே அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து மணி டெபாசிட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஈஸியாகிடும். அடிக்கடி வந்து பேங்க்குக்கு வந்து போயிட்டு வர தேவை இருக்காது. பார்க்கலாம் இதோட யூசர்ஸ் வந்து இன்னும் எவ்வளோ எந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணி ஃபோன்பே வந்து லான்ச் பண்ண போகுது. இந்தியா ஃபுல்லாக கூடிய சீக்கிரமாகவே லான்ச் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோன்பே ஏடிஎம் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது? இந்த ஆப்ஷன் கொண்டு வரதுனால ஏதாவது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, உங்களுடைய தாட்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.